அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடை இருக்காதுன்னு சொன்னது ஐயா தான். உங்களுக்கு புரியுதுனாரு. தம்பி வந்து கூட்டுறவு கடனெல்லாம் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னது தம்பி உதயநிதி சொன்னார். பேசுவீங்க, அப்படி கடன் பெறுவதாக இருந்தால் நீங்கள் நகையெல்லாம் வச்சு கூட கடன் பெறுங்க, நாங்கள் வந்து திருப்பி தருவோம்னு சொன்னது அவர் தான். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பணி நிரந்தரம் கேட்டு போராடிய ஆசிரியர்கள், பணி நியமனம் கேட்டு போராடிய ஆசிரியர்கள், ஊதிய உயர்வு கேட்டு போராடிய ஆசிரியர்கள், ஓய்வூதியம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த சொல்லி கேட்ட ஆசிரிய பெருமக்கள் எல்லாருடைய போராட்டத்திலே நீங்களும் பங்கேற்றீங்க, கூட நானும் பங்கேற்றேன். பிறகு மருத்துவ பெருமக்கள், அரசு மருத்துவ பெருமக்கள், அவங்க போராட்டம், பிறகு செவிலியர், அவங்க போராட்டம், எல்லாத்துலேயும் நீங்களும் பங்கேற்றிய நானும் பங்கேற்றேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னா இப்போ கேட்குறாங்க. இப்போ உங்கள் ஆட்சியிலையும் அதே போராட்டம் தொடருது, நீங்கள் வரல, நான் மட்டும் போய் பங்கேற்கிறேன். அப்போ எல்லாமே பொய்யா இருந்தால் எப்படி? இது இதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ எத்தனை இருக்குது பாருங்க. அதிகபட்சம் இந்த ஆட்சியின் சாதனை 1000 ரூபாயை தவிர வேறு ஏதாவது இருக்கா சார்? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான். ஆசிரியர், விவசாயி, மீனவன், மாணவன், செவிலியர், மருத்துவர், போக்குவரத்து தொழிலாளி எல்லாம் வீதிக்கு வந்து போராடுறோம். ஆனாலும் நல்லாட்சி. நீங்கள் விண்வெளியில் அன்னைக்கு பறக்க விட்டீங்க, எத்தனை சுற்றி சுற்றி நீங்கள் எவ்வளோ பல்டி அடிச்சு காட்டினீங்க, எவ்வளோ ஹெலிகாப்டர் ஆகல, குரங்கணியில் ஒரு வாரம் தீப்பிடிச்சு சுற்றி செத்தமே, அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து கூட எங்களை காப்பாற்றவில்ல. அப்படி தண்ணீரை தூவி, ஒரு பொடியை தூவி, அந்த மணலை தூவி எங்களை இந்த நெருப்பணைச்சு எங்களை காப்பாற்றவில்ல. ஓகி போயில் 200 பேர் செத்து போனாங்க தெரியுமா? ஒரு மீனவன் 3 நாள் வரைக்கும் கடலுக்குள்ளே நீஞ்சி உயிரோடு இருப்பான், அவ்வளோ வலு கொண்டவன், பயிற்சி எடுத்தவன். 3 நாள் வரைக்கும் மக்கள் சேர்த்து ஒருத்த ஒரு இராணுவம், ஒரு இந்த கடற்படை இராணுவம், இந்த ஹெலிகாப்டர் இருந்த அதெல்லாம் ஒன்று கூட எங்களை காப்பாற்ற வரலையே. நாங்கள் வித்த காட்டுவோம், நீங்கள் பார்த்துட்டு போகணும். அந்த நெரிசலை சிக்கி செத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படணும். இதுதானே இருக்குது.